ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெடிசின். இன்றைக்கி நம்ம இன்னொரு மெடிசினை பற்றி பார்க்க போகிறோம்னா, பர்னல் க்ரீமுடைய யூஸ், இது யார் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரா, இதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம தமிழ் மெடிசனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு, கூடவே அந்த ஆளுங்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இதோடைய யூஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, மைனராக இருக்கக்கூடிய பேர்ன்ஸ் அதாவது எரியறதுக்கு தருவாங்க. இது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற புண் வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்காக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மைனராக இருக்கக்கூடிய ஒன்ஸுக்கு, கட்ஸுக்கு, இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட் பைட்டுக்கும் இதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து யார் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மார்ஃபின் லெபார்ட்ரிஸ் லிமிட் அப்படிங்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து அமினோக்ரீன் 0.1%, சிட்ரிமேட் 0.05% காம்பினேஷனாக இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால, இதை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து ரெட்னஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் பர்னிங் ஆகிற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் மேபி இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு சைட் எஃபெக்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக பண்ணப்பட்ட வீடியோ மட்டுமே. இதே மாதிரி வேறு ஏதாவது மெடிசினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா, அந்த மெடிசன் நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக நாங்கள் வீடியோவாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எனி ஸ்டே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் திரைபெறுவது உங்கள் தமிழ் மெடிசன்.